ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எஸ்எல் கீக் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், விண்டோஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி உங்களுடைய பிசியை நீங்கள் வந்து ஃபார்மட் பண்ணுறது, இது ரெண்டையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுடைய பிசிக்கான பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து மறந்துட்டீங்கன்னு சொன்னாலும் இந்த மெத்தட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடிய ஒரு பெல் சிம்பல் கேட்டாலும் அதையும் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னோடய பிசியை நான் இப்போ வந்து ஃபார்மட் பண்ணி விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய பிசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விண்டோஸ் 10 வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். விண்டோஸ் 10 என்டர்பிரைஸ்னு சொல்கிற வெர்ஷன். ஸோ இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். 4GB ரேம் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 500GB ஹார்ட் டிஸ்க் வந்து நான் இதுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பிசியை வந்து நான் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளேன். அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கிட்ட விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல் சிடி இருக்குது. அண்ட் அதே மாதிரி விண்டோஸ் 10 என்டர்பிரைசஸ் வந்து நான் என்னுடைய யூஎஸ்பியில் வந்து ஃப்ளாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறது யூஎஸ்பி. ஸோ யூஎஸ்பி வந்து நான் வந்து ப்ளக்இன் பண்ணிக்கொள்கிறேன். ப்ளக்இன் பண்ணதும் என்னுடைய கம்ப்யூட்டரில் அந்த யூஎஸ்பி ஓப்பன் ஆகும். என்னுடைய பிசியை வந்து நான் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறேன். திரும்பவும் பிசி வந்து பூட் ஆக ஆரம்பித்ததுமே நீங்கள் வந்து எஸ்கேப் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பூட் மெனுவை ஓப்பன் பண்ணிக்கொள்றதுக்காக வேண்டி. ஸோ எஸ்கேப் கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணது பூட் மெனு ஓப்பன் ஆகும். ஸோ எங்களுடைய யூஎஸ்பி சாண்டிஸ்க் க்ரூசர் பிளேட்னு சொல்கிறது வந்து, ஸோ நான் வந்து எரோ கீ மூலமாக டவுன் வரேன். டவுன் வந்து என்டர் கீ மூலம் நான் வந்து என்னுடைய யூஎஸ்பியை பூட் டிவைஸாக வந்து செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ என்டர் பண்ணதுமே யூஎஸ்பி வந்து இப்போ வந்து பூட் டிவைஸை வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, லோட் ஆயினதன் பின்னால் உங்களுக்கு இவ்வாறான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ விண்டோஸ் வேர்ஷன் எல்லாம் இதில் இருக்கும். ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்ஸ்டால் நவ் அல்லது வந்து ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதால இன்ஸ்டால் நவ்வை கிளிக் பண்ணுறேன். அதன் பின்னால் இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ லைசன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே அக்ரி பட்டனை கிளிக் பண்ணி இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதன் பின்னால் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அப்கிரேட் என்னதே மாதிரி கஸ்டம். ஸோ இதில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது கஸ்டம்டு செல்கிற ஆப்ஷனை. ஸோ கஸ்டம்டு செல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதன் பின்னால் உங்களுடைய ஹார்ட் டிஸ்கோட பார்ட்டிஷன்ஸை வந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ ஹார்ட் டிஸ்கோட பார்ட்டிஷனில் உங்களுக்கு எந்த ஹார்ட் டிஸ்கை ஃபார்மட் பண்ணாது, உங்களோட சி பார்ட்டிஷன் வந்து நீங்கள் ஃபார்மட் பண்ண வேணும். ஸோ ஃபார்மட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த முன்னைய விண்டோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்மட் ஆகும். ஸோ நான் வந்து ஃபார்மட் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய பார்ட்டிஷன் எல்லாமே நான் வந்து இதில் ஃபார்மட் கொடுக்குறேன். ஃபார்மட் கொடுத்ததன் பின்னால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த விண்டோஸ் அடிக்கக்கூடிய பார்ட்ஷிப்பனை செலக்ட் பண்ணது நெக்ஸ்ட் பட்டன் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணதுமே விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ உங்களுடைய விண்டோஸ் ஃபைல்ஸை வந்து கோப்பி பண்ணி அண்ட் அதன் பின்னால் உங்களுடைய விண்டோஸ் ஃபைல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஸோ அதன் பின்னால் ஃபீச்சர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதன் பின்னால் உங்களுக்கு இவ்வாறு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து யூஸ் எக்ஸ்பிரஸ் செட்டிங்ஸ் நடத்த கிளிக் பண்ணுங்கள். பிசிக்கு நேம் ஒன்று கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்ததன் பின்னால் விண்டோஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் எப்படி உங்களுடைய பிசியை வந்து ஃபார்மட் பண்ணி விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வச்சுங்க. அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.